மற்றும் ஆலயத்தை அமைந்த சிப்பாசரியை நாங்கள் 3 முறையாக கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். திரு ஜெயகாந்தன் அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல போனால் அவர் உண்மையிலேயே லண்டனிலே பல ஆலயங்கள், லண்டன் மட்டுமல்லாமல் யூரோப்பாவிலே பல ஆலயங்களை உருவாக்கி தேர்தல் சிறப்பாக வழங்குகின்றார். அவருக்கு அண்மையிலே ஜப்பான் நாளில் டாக்டர் பட்டம் விருது கொடுத்து கௌரவித்திருந்துள்ளது. அவருடைய சிறப்பு மென்மேலும் உலகெங்கும் அமைத்து தன்னுடைய பணி கலைகளை வளர்ப்பது, அதாவது தன்னுடைய கடமையை ஆலய சிற்பங்களை வகுத்து இறை வழிபாட்டை வழிபடுவதற்கு ஒரு உறுதியாக அவர்கள் உருவாக்குவது சிப்பாசரியார் வழங்குகிறார். அவரை இந்த தேவஸ்தானம் மிகவும் கௌரவத்தோடு வரவேற்கின்றது கௌரவிக்கின்றது. அவரை ஆலய குழுவும் பிரதம முகாபட்ச குழுமாக சேர்ந்து அவரை கௌரவிக்கின்றனர். ஜெயகாந்தன் அவர்களை கௌரவித்து சிறப்புமாறு வேண்டுகொள்வோம். ஆலய பொருட்கலையா அவர்களுக்கும் ஆலய நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்த கடமையாற்றிய இரவுபாலாக கண்டுபிடித்து இந்த ஆலயத்தை உருவாக்கிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜேர்மன் நாட்டில் பகுதி நாகவிஷ்ணும்பாள் ஆலயத்திலே நாங்கள் இப்பொழுது இந்த ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை 1 மாத காலத்தில், குறுகிய காலத்தில் அதி சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைத்து இன்றைய தினம் கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றிருக்கின்றது. இந்த சிற்ப வேலைகள் யாவையும் சிறப்பாக அமைத்து தந்த சிற்பஸ்தபதி எங்கள் அன்புக்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஜெயகாந்தன் அவருடன் ஒரு செவி காண இருக்கின்றோம். அவரோடு ஒரு நிமிட வார்த்தைகள். வணக்கம் ஜெயகாந்தன் அவர்களே. வணக்கம் ஐயா. நீங்கள் தாயகத்திலே இந்த இடத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கின்றீர்கள். நான் மயிற்சி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவன். எனது தந்தையாருடைய கிராமம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அச்சுவேலி கிராமம். எனது தந்தையார் சரவணமுத்து அவர்கள், ஆலிப்பள்ளி சரவணமுத்து. எத்தனை சகோதரங்களை நீங்கள்? நாங்கள் எல்லாருமாக 7 சகோதரங்கள். எனது மூத்த அண்ணர் கனடா நாட்டிலே இப்பொழுது அநேகமாக எல்லா ஆலயங்களையும் ஸ்தபதியாக செய்து கொண்டிருக்கின்ற திரு ஜெயராஜா அவர்கள், அநேகமாக கனடாவில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அவரை தெரிந்திருக்கும். எனது தம்பிமார் ஒருவர் கொழும்பில் இருக்கின்றார், இன்னொருவர் ஜெர்மன் நாட்டில் இருக்கின்றார். நான் லண்டனில் தற்பொழுது இருந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு இந்த சிறுவையிலிருந்து குருவாக இந்த பேச்சில் அழைத்ததுக்குரிய குருவை நமது குடும்பத்தொழில் என்றபடியால் எங்கள் தந்தையாரைத்தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆரம்ப முதலாக உங்களுடைய பணியை தனியை இயங்கி சிறப்பித்த இந்த ஆலயமாக இருக்கலாம் இந்த தேர். ஆமாம், மரணவாய் உச்சில் புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தேர் 1987ஆம் ஆண்டு எங்களால் அமைக்கப்பட்டது. அது 27 அடி உயரம் கொண்ட தேர். அந்த கன்னி படைப்பு இப்பொழுது இப்போ அந்த ஆண்டிலிருந்து இந்த 2015 வரை நீங்கள் எத்தனை தேர்களை உருவாக்கியிருக்கிறீர்கள்? இதுவரை 55 தேர்கள் செய்திருக்கின்றேன். 56ஆவது தேர் திருப்பணி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அது லண்டன் நாட்டில் உள்ள பர்மிங்ஹாம் பாலாஜி டெம்பிள். உங்கள் கைவண்ணத்தில் உருவான தேர்வில் உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஆலயத்தினுடைய தேரை குறிப்பாக கூற முடியுமா? நிறைய இருக்கின்றது. ஜெர்மனி ஹாம் காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் தேர் மிகவும் அழகிய ஒரு தேர். அது எனக்கு மனதை கவர்ந்தது. அதற்காக மற்றவை தொழில்களிலே உங்களுக்கு தெரியும். அதை கற்பனை இருந்தாலும் தனியாக விருப்பம் ஒன்று சொல்லுவோம். அதே நேரம் லண்டனில் உள்ள ஆச்வே முருகன் கோயில் தேரும் மிகவும் ஒரு அழகிய வடிவம் கொண்டது. வணிகம் மேலும் வளர வேண்டும். அதோடு உங்களுடைய அண்மையை நான் கேள்விப்பட்டோம். உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்ட ஒரு என்பது. ஆமாம், அதுக்கு உங்களுக்கு இந்தியா ஆண்டு கிடைக்கப்பட்டது கொடுக்குது. 2003ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டின்னு சொல்வார்கள், அவர்கள் கலைத்துறைக்காக எனக்கு அதை கொடுத்திருந்தார்கள். அப்போ நீங்கள் இதுவுமே இதை விட லண்டன் நாட்டிலேயே தனித்தது, ஐரோப்பிய நாடு மொத்தம் தனித்தனியாக போக முடியுமா? ஆமாம், இலங்கையின் தேர்களை புத்தகத்தை பார்த்தா தான் தெரியும். மலேசியாவில் 6 சித்திர தேர்கள், லண்டனில் ஒரு 12 தேர்கள், அமெரிக்காவில் ஒன்று. அமெரிக்கா தேர் வாஷிங்டன் முருகன் கோவிலுக்குகளால் அமைக்கப்பட்ட தேர். அந்த தேர் எனது 50வது தேர். அந்த தேரை செய்யும் பொழுது எனக்கு 50 வயது, 2009ஆம் ஆண்டு. சொந்த சொல் வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு உண்மையிலே அதை தெரியவில்லை என்று நான் லண்டன் வந்த சமயம் நான் உங்கள் மூலமாக ஒரு தங்கத்தேர் ஒன்று தங்கத்தேர் ஸ்டோன்லியம் தேர் நாங்கள் செய்யும் பொழுது அந்த தேரின் அழகு நான் வேறோடும் காணவில்லை. இதுவரையும் நான் கண்மையிலே காணலை. போட்டக்கூடியவரும் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அந்த அம்பாளுக்கு அமைந்தன்னு சொல்லணும். ஒரு அழகிய தங்கத்தேர் ஒன்றை உருவாக்கி எங்களது 250 பவுன் தங்கம், அதாவது 1.25 கிலோ தங்கம் அந்த தேர்வு சேர்த்துட்டு நான் நான் வலுவட்டமாக புதிய கடமைகள் கொண்டு வந்தேன். அப்போ அதுபோல் உங்களுடைய கைப்பணிகள் தொடர்பு வளர வேண்டும். அதே போல் நீங்களும் உங்களுடைய அண்ணாவும் சேர்ந்து பணியாற்றிய ஆலயங்கள் குறிப்பாக கூட முடியும். ஆரம்ப காலத்தில் எங்கள் கிராமத்துக்குரிய ஒரு பிள்ளையார் கோயில் தேர்வு செய்தோம். அதான் எங்கள் அண்ணாவினுடைய முதலாவது. அதற்கு பிறகு ஊரடு கண்ணகையம்மன் கோயில் தேர்வு செய்தோம். வெல்வெட்டித்துறை அம்மன் கோவில் கோவிலுக்கு 2 சித்திர தேர்வு செய்திருந்தோம். வெல்வெட்டித்துறை சிவன் கோவிலுக்கும் சிவன் வீதி விழா வருவதற்காக பெரிய தேர்வை செய்தோம். அதன் பிறகு நான் வெளிநாடுகளுக்கு வந்துவிட்டேன். நான் கனடாவுக்கு என்னுடைய அண்ணாவிலையும் நான் நன்கு பார்க்க முடியாது. அவருடைய நான் கனடாவிலே பல ஆலயங்களே நான் மோட்சவங்களை செல்லும்போது அவருடைய தேர்தலில் தான் நாங்கள் நான் ட்ரிப் பண்ணி வந்திருக்கிறோம். அவருடைய 50வது வெள்ளோட்டத்துக்கு நான் கனடாவில் வந்திருந்தேன். அவருடைய உண்மையில குடும்பமாக கலை குடும்பம் அவருடைய சிறுவயதிலிருந்தே அந்த பரம்பரையாக அவருடைய கலைத்தொழிலே வளர்த்து வருகின்றார்கள். அவர்கள் இந்த மேற்கத்தினர்கள் வந்து தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து வாலியங்கள் உருவாகும் போதெல்லாம் அவருடைய கைவனத்தில் உருவாகுவது எட்டு பெருமை சந்தோஷப்பட இருந்தோம். அவர்களுக்கு இந்த நாகபூஷணம்பாள் ஆலய திருநெல் அலங்காவல் சாவிலும் நாங்களும் மிகவும் நம்பி நடப்பினா அந்த குறுகிய காலத்து 1 மாத காலத்தில் இந்த வேலையை திருப்பணிகளிலே சிறப்பாக நடத்தி முடித்து இந்த தினம் மாகம்பல் நடைபெற்று வந்திருக்கின்றது. அதுக்கு ஜனங்களுக்கு அவருடைய நல்ல தேவைப்படும். அவருடைய குடும்பங்கள் அவருடைய பணிகள் மின்மேலும் வளர வேண்டும். அவருக்கு எத்தனையோ ஆலயங்களில் இவ்வளோ பட்டமளிப்புகள் கௌரவங்களாக கொடுத்திருக்கிறார்கள், விருது வழங்கியிருக்கிறார்கள். அதை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாராட்டி என்னென்ன சொல்வா வித்வான் எங்கள் சமூகத்தில் சுரோதிவார் வித்வான் சர்வத்தில் புதிய வித்வான்கள் கலைஞர்கள் சேர்ந்த இறைவனை உருவாக்குபவர்கள் ஆலயத்திலே வந்து நாங்கள் உயிரை கொடுக்கணும் அவர்களுக்கு உடம்பை கொடுக்குற மாதிரி அவருடைய பணிகள் எல்லாம் அமைந்து கொண்டு போன்றது. அந்த வகையிலே வேதமும் நாதமும் ஒன்று என்று சொல்வார்கள். அதுபோல் இவர்களும் நாங்களும் ஒரு வகையிலே இந்த இறைவனுக்கு தேவதை சிறந்து இவர்களை குறிப்பாக சொல்கிறார்கள். எல்லாம் அத்தேர் செய்தான்னா ஆலயத்தை அமைத்தான்னா சிற்பங்கள் உருவாக்கினாங்கன்னா உண்மையில் ஒரு சிறப்பான விடயங்கள். அதிலெல்லாம் அவருடைய கைவண்ணத்திலே இறைவன் படைத்து எல்லாருக்கும் அந்த சிறப்புகளை கொடுக்க மாட்டாங்கன்னு அவன் அந்த சந்ததியிலே வாழ்ந்த ஜியாந்தவர்களை நாங்கள் பாராட்டி போட்டி மீண்டும் அவருடைய மென்மேலும் பணியாளர்கள் கொண்டு நீங்கள் தனிப்பட்ட முழுவதும் இந்த விருப்பங்களை கூறுவார்கள். நல்லது ஐயா, இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். யாழ்ப்பாணம் தொண்டமானார் செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்துக்கு 3 தேர்கள் அமைந்து கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு கயர்நகர் ஈழத்து சிதம்பரத்துக்கு இலங்கையில் அதிக உயரம் கூடிய 39 அடி உயரமான தேர் எங்களால் அமைக்கப்பட்டது. உண்மையிலேயே நான் உலகம் முழுக்க தேர் செய்திருந்தாலும் இந்த 2 ஆலயங்களுக்கும் தேர் செய்த பாக்கியம் என் வாழ்நாளில் கிடைத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த கோவில்களுக்கு ஒரு நாங்கள் செய்த தேரில் அந்த அவ்வளவு பேவரட்யமான தெய்வங்கள் வீதி விழா வருவது என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த சந்தர்ப்பத்தை அந்த தெய்வங்களே எங்களை கூப்பிட்டு தந்ததற்காக நான் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன். அதாவது உங்களுடைய கேள்வி ஒன்று என்னவென்றால், நீங்கள் தாயத்தில் இருந்தவர் கொழும்புலேயே உங்களோட ஒரு தனிமையான ஒரு பட்டடைய தொழிற்சாலை தற்பொழுது இயங்குகிறது. அங்கிருந்து தான் தேர்கள் உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு அங்கே தொடர்பு உள்ளவர்களும் அந்த மீண்டும் தொடர்புகள் எல்லாம் பணியாற்றி கொண்டு. ஆமாம், எனது ஒரு ஒன்றுவிட்ட சகோதரன் தான் இப்பொழுது எனது கலைக்கூடத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல நல்லது. வேறு நாங்கள் மென்மேலும் உங்களோட பணிகள் தொடரவும் இன்னும் மாநிலங்களில் போல பல உருவாக வேண்டும், பல தேர்தல் வளர வேண்டும். இறைவனுக்கு இன்னும் உங்களுடைய பணி உங்களும் உங்களோட பணம்பெருடைய வாழ்க்கை வாழ வந்து நாங்கள் வாழ்த்தி இந்த உங்களுடைய நன்றி.